எச்சினாத் இயக்கத்தில் நடிகர் அஜித் நடித்து முடித்திருக்கும் திரைப்படம் தான் வலிமை. போனி கபூர் தயாரிப்பில் பல கோடி செலவு செய்து எடுக்கப்பட்ட திரைப்படம் பொங்கலுக்கு திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் கொரோனா பரவல் தற்போது அதிகரித்து வருகிறது. இதனால் தியேட்டர்களில் ஜனவரி 10ஆம் தேதி வரை 50% பார்வையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் கொரோனா பரவல் அதிகமாக இருந்தால் ஊரடங்கு பிறப்பிக்கும் நிலையும் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. அப்படி ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டால் தியேட்டர்கள் அனைத்தும் மூடப்பட்டுவிடும். இந்நிலையில் வலிமை படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் செய்வது குறித்து தயாரிப்பாளர் போனி கபூர் மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறாராம். இந்நிலையில் பல ஓடிடி நிறுவனங்களும் வலிமை படத்தை தங்கள் தளத்தில் வெளியிடுவது குறித்து போனி கபூரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அவர்கள் வலிமை படத்திற்காக 200 கோடிக்கும் மேல் வியாபாரம் பேசியுள்ளனர். ஆனால் அவர்களுக்கு எந்த பதிலும் அளிக்காமல் அவர் மௌனம் காக்கிறார். இதன் காரணமாகவும் வலிமை திரைப்படம் வெளியாகுவதில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. நீங்களே சொல்லுங்க, வலிமை திரைப்படம் தியேட்டரில் வெளியானால் நல்லதா அல்லது ஓடிடியில் வெளியானால் நல்லதா என்று உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள்.